السلام عليكم ورحمة الله وبركاته كيف حالك يا شيخ بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد إن شاء الله سورة دوحة உடைய கடைசி மூன்று ஆயத்துகளுடைய தஃப்ஸீரையும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால ஆரம்பத்திலிருந்து படித்த விஷயங்களை திரும்ப ஒரு தடவை மேலோட்டமாக பார்த்து கொள்வோம் இந்த சூராவுடைய தர்ஜமா ஆரம்பத்தில் அதை பார்த்து கொள்வோம் சூரா பற்றிய விவரங்கள் இது மக்கால் இறங்கியது அத்தியாயம் 93வது சூரா வசனங்கள் சொற்கள் எழுத்துக்கள் இது ஆரம்பத்தில் முதலாவது நாள் நாங்கள் பார்த்தோம் என்ன அர்த்தம் யாருக்காவது சொல்லாமா முதலாவது குரால் உப்பகல் மீது சத்தியமாக பல்லேல் இதா சஜா மூடிக்கொள்ளும் அல்லது இரண்ட இரவின் மீது சத்தியமாக மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக மா வத்தாக ரப்பு கவமா கலா யார் சொல்லலாம் மா வத்தஅக ரப்புக வமா கலா உங்களுடைய ரப்பு உம்மை கைவிடவும் இல்லை உங்களுடன் கோபித்துக் கொள்ளவும் இல்லை மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆஹிரத்து கைரு லக மினல் ஊலா وللآخرة خير لك من الأولى சிறந்தது உங்களுடைய இந்திய நிலைமை முந்திய நிலைமையை விட உங்களுக்கு சிறந்தது வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா யார் சொல்லலாம் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு நிறைய அருட்கொடைகளை அது விரைவில் கொடுப்பான் அப்பொழுது நீங்கள் திருப்தி அடைவீர்கள் அலம் யஜித்க யதீமம் ஃஆவா கடைசியாக வந்த ஆயத்துகள் அலம் யஜித்க யதீமம் ஃஆவா உங்களை அல்லாஹ் அனாதையாக கண்டு உங்களுக்கு புகலிடம் தந்தான் தரவில்லையா புகலிடம் தரவில்லையா வஜதக ஆஇலம் ஃஆக்னா அவஜதக பாலம் பஹதா அப்படின்னா வழி அறியாதவராக அல்லாஹ் உங்களை கண்டு அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காட்டினார் அவஜதக ஆயிலம் சாகுனா தேவையுள்ளவராக உங்களை அல்லாஹ் கண்டு உங்களை தேவை அற்றவராக ஆக்கி வைத்தான் இதனுடைய நோக்கங்கள் என்ன என்றதையும் பார்த்தோம் பகல் மீது சத்தியமாக மா வத்தாக ரப்புக வமா கலா وجدك ضالا فهدى
وَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى. இன்றைக்கு வரப்போற ஆயத் فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ. அம்மல் யதீம ஃபலா தக்ஹர் என்றால் நீங்கள் அனாதையை கடிந்து கொள்ளாதீர் என்ற அர்த்தம். அம்மா ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்பவரை விரட்டாதீர். அம்மா பினஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், இன்னும் உம்முடைய ரப்பின் அருட்கொடைகளை பற்றி அறிவிப்பீராக, பேசுவீராக என்ற அர்த்தம். சூரா இறக்கப்பட்ட காரணம் பல காரணங்கள் சொன்னோம். நாங்கள் கடைசியாக பார்த்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப நிலையை விடவும் பிந்திய நிலைமை சிறந்தது என்று அல்லாஹ் சொன்னான். அதற்கான சில ஆதாரங்களை உதாரணமாக அல்லாஹ் சொன்னான். மூணு ஆதாரங்களை அல்லாஹ் சொன்னான். அதுல முதலாவது ஆதாரம் சொன்னோம், நபி அவர்கள் ஆரம்பத்தில் யத்தீமாக இருந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை இந்த யத்தீமாக இருந்தார்கள், அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்தான். இது ஒரு ஆதாரம், அதாவது முந்தைய நிலைமையை விட பிந்திய நிலைமை சிறப்பானதாக இருந்தது என்றதற்கு. அடுத்த ஆதாரம் தான், வழி தெரியாதவராக நீங்கள் இருந்தீர்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழிகாட்டினான் என்ற செய்தியை கொண்டு என்ன நோக்கம் என்பதையும் நாங்கள் சொன்னோம். பிறகு மூன்றாவது ஆதாரம், இளம் பாகுனா, தேவைய உள்ளவராக நீங்கள் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை தேவை உள்ளவராக கண்டு உங்களுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தேவையற்றவனாக ஆக்கி வைத்தான். இதை கொண்டு என்ன நோக்கம், என்னென்ன விஷயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்றதையும் பார்த்தோம். இப்ப வரக்கூடிய கடைசி மூன்று ஆயத்துக்கள்லையும் அல்லாஹு தஆலா மூன்று புத்திமதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். முதலாவது, ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதீமாக பிறந்து வளர்ந்து யதீமுடைய நிலை என்ன என்றதை உணர்ந்தவர்கள். அல்லாஹ் அந்த நியமத்தை சொல்லி காட்டினதற்கு பின்னால சொல்லக்கூடிய புத்திமதி, நபியே ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அநாதையை கடிந்து கொள்ளாதீர்கள். அநாதையை கடிந்து கொள்ளாதீர், லா தக்ஹர், கடிந்து கொள்ளாதீர் என்றால் என்ன அர்த்தம்? இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹ்தகிர்ஹு, லா தஹ்தகிர் அல்யதீம ஃபகத் குந்த யதீமன், அநாதையை தாழ்வாக நீங்கள் மதிக்காதீர்கள், தாழ்வாக பார்க்காதீங்க, ஏனென்றால் நீங்களும் ஒரு நாள் யதீமாக அநாதையாக இருந்திருக்கிறீர்கள். மனிதன் எப்பொழுதும் ஒரு கஷ்டத்திலிருந்து வந்து பணக்காரனானவன், யதீமாக இருந்து வந்து நல்ல உயர்ந்த பதவியை அடைஞ்சவன், எப்பையும் தான் இருந்த நிலையை மறக்கக்கூடாது, அந்த நிலையில இருக்கிற மற்றவர்களை மறக்கக்கூடாது. நான் இருந்த நிலையில் தான் இப்ப இவர் இருக்கிறார். ஃபகத் குந்த யதீமன், நீங்களும் ஒரு நாள் யதீமாக இருந்தீர்கள், ஆகவே நீங்கள் யதீமை எப்பொழுதும் தாழ்வாக நினைக்காதீங்க, யதீம் தானே என்று பார்க்காதீங்க, அவனுக்கு ஒரு உயர்வு வரலாம், அவன் மீது இரக்கம் காட்டணும். அடுத்தது சுஃபியான் ரஹ்மஹுல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து, லா தஸ்லிமுஹு பித்தப்யீஇ மாலிஹி, அநாதையுடைய பொருட்களை நாசமாக்காதீங்க, நாசமாக்கி அவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். அநாதையின் பொருளை அழிப்பதன் மூலம் அநாதைக்கு அநீதி இழைக்காதீர். பெரும்பாலும் என்ன நடக்கிறது என்றால், சில வசதி உள்ளவர்கள் திடீரென்று அவர்கள் மரணிக்கும் பொழுது சின்ன குழந்தைகள் இருப்பார்கள், பெரிய சொத்துக்கள் இருக்கும், அந்த சொத்துக்கள் யாருக்கு போகணும், சரியாக பிரிக்கப்பட்டு வாரிசாரர்களுக்கு போகணும். அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் பெரிய ஒரு பங்கு அவர்களுக்கு போக வேண்டியிருக்கும். அந்த குழந்தை வெறும் கை குழந்தையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் என்ன நடக்குது என்றால், பெரும்பாலும் இந்த தகப்பனோட சேர்ந்து வியாபாரம் செய்தவர்கள்,
அல்லது தாப்பனுடைய சகோதரர்கள், அல்லது அந்த மௌத்தான போனவருடைய தாய் தாப்பன், இந்த மாதிரி குடும்பத்தினர்கள் பெரும்பாலும் இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தானே என்ற கருத்தில் அந்த வாதத்தை வச்சுக்கொண்டு எல்லா பொருட்களையும் பாவிக்கவும் அவர்களுக்குரியதாக எடுத்துக்கொள்ளவும் ஆரம்பிச்சிருவாங்க. இது பல இடங்களிலும் நடந்திருக்கிறது. சாதாரணமான அநியாயம் அல்ல. இன்னல்லதீன யக்லூன அம்வால யதாமா ஜுல்மன் இன்னமா யக்லூன ஃபீ புதூனிஹிம் நாரா ஃபஸயஸ்லௌன ஸஈரா. அல்லாஹ் சொல்றான், அநாதைகளுடைய பொருள்களை பணத்தை சாப்பிடக்கூடியவர்கள் ஃபைன்னமா யக்லூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர்கள் வயிற்றுல போடுறது சாப்பாட்டை அல்ல, அவர்கள் வயிற்றுல போடுறது சாப்பிடுறது நெருப்பை தான். அவர்கள் சைர் என்ற நரகத்துக்கு போவார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்றான். பயங்கரமான எச்சரிக்கை வந்திருக்கிறது. அநாதைகளுடைய சொத்துக்கள் என்பது சாதாரணமானது இல்லை. அதை எடுத்து பாவிச்சு முன்னேறினவங்க யாரும் இல்லை. தற்காலிகமாக யாரும் அதை அடிச்சு அனுபவிக்கலாம், ஆனால் அதற்குரிய தண்டனை மிக பயங்கரமானதாக இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்குரிய சொத்துக்கள் அவர்களுக்கு போய் சேரணும். அம்மல் எத்தீம பராசக்கம் என்றாதுக்குற அர்த்தம், அநாதையின் பொருளை அழித்து அவர்களுக்கு அநீதி இழைக்காது, அநியாயம் செய்யாதீர்கள். இப்னு சல்லாம் ரஹ்மத்துல்லா சொல்கிறார்கள், லா தஸ்தவில்லஹு, அநாதையை இழிவாக பார்க்காதீர், இழிவுபடுத்தாதீர்கள். அநாதைதானே என்று அவர்களை இழிவுபடுத்தாதீர் என்றுதான் இதற்கு அர்த்தம். அம்மல் எத்தீம பலா தக்கர், இது முதலாவது புத்திமதி. அநாதைகள் சம்பந்தமாக இஸ்லாம் சில புத்திமதிகளை சொல்லி இருக்கிறது, சில வழிகாட்டல்களை செய்திருக்க. சம்பந்தமான ஒரு சில ஹதீஸ்களை மட்டும் இந்த இடத்துல போட்டிருக்கிறோம். முதலாவது ஹதீஸ் என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரு பைத்தின் ஃபில் முஸ்லிமீன் பைத்தும் ஃபீஹி யதீம் யுஹ்ஸனு இலை, வ ஷர்ரு பைத்தின் ஃபில் முஸ்லிமீன் பைத்தும் ஃபீஹி யதீம் யுஸாவு இலை. முஸ்லிம்களில் முஸ்லிம்களுடைய வீடுகளில் மிக சிறந்த வீடு எது என்றால், அந்த வீட்டில் ஒரு யத்தீம் இருந்து எல்லாரும் அவரோடு அன்பாக அவருக்கு உபகாரம் செய்து நடக்கிறார்கள், இந்த வீடுதான் வீடுகளிலேயே மிகச்சிறந்த வீடு. யத்தீம் ஒன்றிருக்கிறார் வீட்டில், அநாதை இருக்கிறார், எல்லாரும் அந்த அநாதையோட அன்பாக உபகாரம் செய்து நடக்கிறார்கள், இந்த குடும்பம்தான் மிகச்சிறந்த குடும்பம், வீடுகளிலேயே மிக சிறந்த வீடு இதுதான். இஸ்லாத்தில் அநாதைகளுக்காக என்று தனியான இல்லங்கள் இந்த முறை காட்டப்படல. ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லாம, அநாதைகள் அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும், குடும்பங்கள் வைக்கப்பட்டு அவர்களை தனிப்படுத்துறதல்ல. அவர்களை தனிப்படுத்துற நேரத்தில் அவர்கள் தன்மீதுள்ள நம்பிக்கையை இழந்து போகிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் ஒரு சேவைக்காக வேண்டி என்று அநாதைகளுக்காக தனியான இடங்கள் அமைச்சு அவர்களுக்காக வேண்டி கல்விக்கான ஏற்பாடு செய்கிறது, பல அமைப்புகள் அவர்களுக்கு ஏற்படுத்துறது, நல்ல விஷயம்தான், இல்லை என்றது இல்லை. வேற வழிகள் இல்லாத நேரத்தில் அது செய்யத்தான் வேணும். ஆனால் முதல் கட்டத்தில் செய்ய வேண்டிய முறை அதல்ல. இதால் ஏற்படக்கூடிய லாபங்களை விடவும் பல அடிப்படையில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். யத்தீம் என்ற சீல அவர்களுக்கு திரும்ப திரும்ப குத்தி அவர்களுக்கு பதிய வச்சு அவர்களை வாழ்நாள் பூராவும் தேவையுள்ளவர்களாக நாங்கள் எப்பையும் பணிஞ்சுதான் இருக்கணும் என்ற உணர்வு இப்படியான அமைப்புகள் ஏற்படுத்தும். இப்படியான சில பலகீனங்களை நாங்கள் பார்க்கிறோம் அப்படியான அமைப்புகளில் வளரக்கூடிய குழந்தைகள் மூலமாக. அதே நேரத்தில் எத்தீம் என்று சொல்றது எது வரைக்கும், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் பாலிகாவும் வரைக்கும் தான். நீங்கள் எத்தீமுக்காக வேண்டிய ஒரு பெரிய இலக்கு திறந்து கொண்டு அதில் 25-30 வயசு வரைக்கும் குழந்தைகளை பெரியவர்களை வைத்துக் கொண்டு எத்தீம்களுக்காக சொத்தெடுத்து எப்படி அவர்களுக்கு கொடுக்கலாம்? எத்தீமுடைய காலம் முடிஞ்சிருச்சு பாலிகாகிறதோட, அதுக்கு பின்னால் எப்படி அவர்களுக்கு வாழ்நாள் பூராவும் எத்தீம் எத்தீம் என்று சொல்லி அவர்களுக்காக வேண்டிய பணத்தை சேர்க்கலாம்? 25 வயசாச்சு, அவர் சம்பாதிச்சு குடும்பம் நடத்த வேண்டியவர். ஆகவே எத்தீம்கள் வீடுகளில் சொந்த பராமரிப்பு கீழே பராமரிக்கப்படணும், குழந்தைகளை போல பார்க்கப்படணும். அடுத்தது சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய வீடுகளில் மிக கெட்ட வீடு என்றால், அந்த இந்த வீட்டில் ஒரு அநாதை இருந்து அந்த அநாதைக்கு எல்லாரும் தீங்கு செய்கிறார்கள், அவர்களை இழிவுபடுத்துகிறார்கள், அவருடன் கௌரவமாக நடக்கிறதில்லை, இப்படியான வீடுதான் முஸ்லிம்களுடைய வீடுகளிலேயே மிக கெட்ட வீடு என்று சொன்னார்கள். அடுத்த ஹதீஸ்,
ana wa kafirul yatim fil jannati hakaza சொன்னார்கள். ரெண்டு தன்னுடைய ரெண்டு இந்த விரல்களையும் காட்டி சொல்றாங்க, இந்த நடுவிரலையும் அதை தடுத்திருக்கக்கூடிய விரலையும் காட்டி சொல்றாங்க, நானும் அநாதைகளை பொறுப்பேற்று பாதுகாக்கக்கூடியவனும், ஒரு அநாதைய பொறுப்பேற்று பாதுகாக்கக்கூடியவனும் நானும் கியாமத்துடைய நாள்ல சுருக்கத்துல இந்த மாதிரி நெருக்கமாக இருப்போம் என்று சொன்னார்கள். ஒரு அநாதைய பார்க்கறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நெருக்கமாக சுருக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். சாதாரணமான ஒரு நன்மை அல்ல, சாதாரணமான ஒரு அமல் அல்ல. அடுத்த ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் தம்ம யதீமன் வகான ஃபி நஃபகத்ஹி வகஃபாஹு மூனதஹு கான லஹு ஹிஜாபன் மினன் நார் யௌமல் கியாமா. யாராவது ஒரு மனிதர் ஒரு அநாதைய அரவணைத்து செலவு செய்கிறார், அவருக்கு தேவையான செலவுகளை எல்லாம் செய்து அவருடைய பொறுப்புல வைத்திருந்தால், அந்த யதீம் கியாமத்துடைய நாள்ல இந்த மனிதர் நரகத்துக்கு போறதற்கு திரையாக அமைவார். இவருடைய தவறுகளின் காரணத்தினால நரகத்துக்கு போக வேண்டி வந்தாலும் ஒரு திரை, அந்த யத்தீம் திரையாக இருப்பார் அந்த அநாதை. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு என்னுடைய மனசு ரொம்ப இறுக்கமானதாக இருக்கிறது, கல்லு மாதிரி ஒரு இரக்கமில்லாத மனசு எனக்கு இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள், நீங்க அநாதைகளுடைய தலையை தடவுங்க, உங்களோட உள்ளத்துல மிருதுவான நிலை உண்டாகும், உங்களோட உள்ளம் மிருதுவாகும் என்று சொன்னார்கள். அடுத்த ஹதீஸையும் நாங்கள் எழுதியிருக்கிறோம், மன் மசஹ பிரஸி யதீமின் கான லஹு பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா. யாராவது ஒருவர் அநாதையுடைய தலையை தடவினால் தலையில எத்தனை முடிகள் இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படும். தலையில் எத்தனை முடி இருக்குது என்றது தலையுள்ளவருக்கே தெரியாது, அவ்வளவு முடிகள் இருக்கிறது, அந்த அளவு நன்மைகள் எழுதப்படும் என்று சொன்னார்கள். உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் எப்பொழுதும் ஒரு யத்தீமை கண்டால், தான் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் எப்பொழுதாவது ஒரு யத்தீமை பார்த்தால் தலையில தடாவார்கள், ஏதாவது ஒன்றை கொடுத்துருவான், ஏதாவது ஒரு அன்பளிப்பை அந்த யத்தீமுக்கு சதக்காவாக கொடுத்து விடுவார்கள். இது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது, அந்த நன்மையை அடைஞ்சு கொள்ளணும் என்றதற்காக வேண்டி. எங்களுக்கும் இதுல முயற்சி செய்யலாம். சமூகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தாப்பன இழந்தவர்கள், யத்தீமாக இருக்கிறவர்கள், முயற்சி இருக்கும் என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் அதை தேடி அடைஞ்சி அவர்களை பார்க்கலாம், இந்த நன்மைகளை எங்களுக்கு அடைஞ்சு கொள்ளலாம், இந்த ஹதீஸ்களை அமல் செய்யலாம். இரண்டாவது புத்திமதி அடுத்த ஆயத்து, அம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹா, மேலும் கேட்பவரை விரட்டாதீர், கேட்பவரை விரட்டாதீர். கேட்பவர் என்றது யாரை குறிக்கும் என்றதுல உலமாக்களுக்கு சில வித்தியாசமான கருத்துகள் இருக்கு, அந்த கருத்துக்களை இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். முதலாவது கருத்து, கேட்பவர் என்றால் இந்த இடத்துல அல்லதி அஹ்வஜத்ஹு லைலா ஹைருஹா இல சுஆல், ஒருவருக்கு குடும்ப பாரம் சுமை இருக்கிறது, குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடிய போதிய அளவு வருமானம் இல்லை, அல்லது அது போன்ற நிர்பந்தமான செலவுகள் இருக்கிறது, அதற்கேற்ற வருமானம் இல்லை, இப்ப நிர்பந்தமாக உங்கள்கிட்ட வந்து ஏதாவது உதவி ஒன்றை கேட்கிறார், இவர்தான் அஸ்ஸாயில் கேட்பவர். இப்படி யாராவது உங்களிடத்தில் வந்தால் அவர்களை விரட்டிடாதீங்க. குடும்ப சுமை காரணத்தினால, செலவு கேற்ற மாதிரி உள்ள வருமானம் இல்லாத காரணத்தினால நிர்பந்தமாக உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டு வாரவர்களை விரட்டாதீர். இதுதான் இதனுடைய அர்த்தம். கேட்கிறவர்களுக்கு என்று தனியான சட்டம் இருக்கிறது, என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள்ட்ட நீங்க கையேந்தாதீங்க, மனிதர்கள்ட்ட நீங்க கேட்க போனீங்க என்று சொன்னா அல்லாஹு தஆலா வறுமையுடைய வாசலை திறந்து விடுவான். அல்லாஹ்ட்ட கேளுங்க என்ற வழிகாட்டல் அது கேட்கிறவர்களுக்குள்ள ஹதீஸ். கொடுக்கிறவர்கள் யாரிடத்துல கேட்கப்படுவதோ அவர்களுக்கு வேற ஹதீஸ் இருக்குது, இந்த ஹதீஸ்கள் பின்னால் வரும். உங்கள்ட்ட எந்த நிலையில் உள்ளவர் வந்தாலும் சரி கேட்டா கொடுங்க,
நீங்க மறுபக்கத்துல ஹதீஸ் பார்க்கவாங்க, இவரு கேட்க வரணுன்றதானே சொல்லிக்குது, ஏன் கேட்டு வராரு? அந்த ஹதீஸ நீங்க பார்க்காதீங்க, அது உங்களுக்குரியது அல்ல, அது அவருக்குரியது. உங்களுக்குரிய ஹதீஸ், உங்களுக்குரிய ஆயத், வம்மசாயில ஃபலா தன்ஹ, கேட்டு வரவங்களை விரட்டாதீங்க. இரண்டாவது கருத்து, அத்தாலிபு லிஷைஇன் மின துன்யா, துன்யாவுடைய ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றி தருமாறு உங்கள்கிட்ட கேட்கிறவர், ஒருவர் வந்து இந்த பொருளை எனக்கு தாங்க என்று கேட்கிறார், அல்லது என்னுடைய ஒரு துன்யாவுடைய ஒரு வேலையை சொல்லி எனக்கு இந்த வேலை இருக்கு இதை செஞ்சு தாங்க என்று கேட்டுவாரார். இப்படியானவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். மூன்றாவது கருத்து, ஹசன் பசரி, அபுதர்தா, சுஃபியான் சௌரி போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, தாலிபுல் இல்ம் இதா ஜாஅக ஃபலா தன்ஹர்ஹு, இங்க சாயில் கேட்பவர் என்றால் இல்ம தேடி வருகிறவர், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அறிவை அடைகிறதற்காக வேண்டி கேட்டு வருகிறவர். அல்லாஹ் உங்களுக்கு அறிவை தந்திருக்கிறான், உங்கள்கிட்ட ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டு வரார், அல்லது அந்த அறிவை படிச்சு தருமாறு கேட்டு வரார், இவரை போய் அடத்தாதீங்க, இவரை விரட்டாதீர்கள். இதுதான் இந்த அர்த்தம் என்று சொல்லி இருக்கிறார்கள். கேட்பவர் என்று இங்க யாசகம் கேட்பவர் அல்ல. முதல் கருத்தில் என்ன சொல்றாங்க, இந்த யாசிப்பவரை விரட்டாதீர்கள். இந்த உலமாக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இதை வச்சு எங்கட குரான் டிரான்ஸ்லேஷன்லயும் வித்தியாசங்கள் வரும். சில இடங்களில் யாசிப்பவரை விரட்டாதீர்கள் என்று எழுதியிருப்பார்கள், அது இந்த ஆரம்ப கருத்துக்களை வச்சு எழுதப்பட்டிருக்கிறது. சில தர்ஜமாக்கள்ல கேட்பவரை விரட்டாதீர் என்று எழுதியிருப்பார்கள், அது ரெண்டையும் உள்ளடக்கி கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. கேட்பவர் என்றால் துனியாவுடைய பொருளை பணத்தை ஒரு தேவையை கேட்டு வரவும் கேட்கிறவர் தான், அதே நேரத்தில் இல்முடைய ஒரு விஷயத்தை கேட்டு வருகிறவரும் கேட்கிறவர் தான். அப்படி யாராவது கேட்டு வந்தால் அவர்களை நீங்கள் அகற்றாதீர்கள். சில நேரங்களில் சிலர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறதற்காக தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி போனால் கேட்டு வருபவர்கள்ட்ட அவர்கள் என்ன சொல்றது, நான் எங்கட பாச டிமாண்ட் காட்டுறது என்று சொல்றது. கேட்காதவர்களுக்கு நிறைய செய்வார்கள், நிறைய சொல்லுவார்கள். யார் கேட்க தயார் இல்லையோ, யாரிடத்துல கேட்டம் என்பது இல்லையோ, அவர்களுக்கு நிறைய சொல்றோம். ஆனா கேட்டு வருகிற ஒருவர், இவர் தேவையோட வருகிறார், இவரை போய் அகற்றாதீர்கள், இவர்களை விரட்டாதீர்கள், இவர்களை கண்ணியப்படுத்துமாறு வேற ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதைத்தான் இது குறிக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இது வெறும் எல்மை சுமந்த உலமாக்களுக்கு மட்டும் என்றதல்ல, எங்கள்கிட்டையும் சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, தெரிஞ்சிருக்கிற சில விஷயங்களை கேட்டு மக்கள் வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஏன் இந்த கஷ்டம், ஏன் இதை நான் சொல்லணும் என்று அந்த நேரத்தில் போய் அவர்களை அடட்டவோ அல்லது விரட்டவோ கூடாது. உங்களுக்கு ஒரு அறிவு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் நீங்கள் ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழிய காட்டி இருக்கிறான், பலதையும் சொல்லி தந்திருக்கிறான், அதை கொடுக்கிறதுல கஞ்சத்தனப்படாதீங்க. உங்களுடைய அறிவை, உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னொரு சொல்லி கொடுக்கிறதுனால உங்களுடைய அறிவு குறைவதில்லை, அது பாதுகாக்கப்படும். அறிவு என்றது அப்படித்தான், பணத்துக்கும் அறிவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம், பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் குறைஞ்சிட்டு போகும், ஆனா உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது, அதை கொடுக்க கொடுக்க அது உங்களுடைய அறிவு விசாலமாகிக்கொண்டே போகும், கூடிக்கொண்டே போகும். இதுக்கு போய் உங்களுக்கு மதிப்பையும் பணத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்காதீங்க, உங்களுடைய அறிவு மக்களுக்கு தாராளமாக கொடுங்க. அநாதையை விரட்டாதீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநாதையை விரட்டாதீர்கள் என்றால் என்ன செய்யணும்? அப்ப விரட்டாம ஒருத்தர் சும்மா இருக்கிறார், முகத்தை பார்த்துக்கொண்டு அநாதை இல்ல, கேட்டு வருகிறவர், கேட்டு வருகிறவரை விரட்டாதீர். விரட்டாதீர் என்றால் என்னது? கேட்டு வந்துட்டவரால் வாய் மூடி இருக்கிறதா, அல்லது அவருடைய பேச்சை கேட்டு சும்மா இருக்கிறதா? அதற்குரிய விளக்கம் என்னண்டா, அதைத்தான் கீழே நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஃபலா தன்ஹர், விரட்டாதீர் என்றால் ஒரு கருத்து, லா தஸ்ஜுர்ஹு வலா துகல்லிது அலைஹில் கவுல் வலாக்கின் ருத்தஹு ரத்தன் ஜமீலா. முதலாவது, அவர்களை அச்சுறுத்தாதீர்கள். இந்த நாளும் கேட்டுக்கொண்டு தான் வர்றீங்க,
உனக்கு வேற வேலையே இல்லையா? பல துகல்லி பாலைகள் கவுல், கடினமான வார்த்தைகளால பேசாதீங்க. கடினமான வார்த்தைகளை பேசுறது, இதுக்கு இந்த பக்கம் வரவானம், இப்படியான வார்த்தைகளை பேசுறது. சுபகலே வந்துட்டீங்க, அதிகாலையிலே வந்துட்டீங்க, இப்படியான கடினமான வார்த்தைகளை பேசாதீர்கள். ருத்தஹு ரத்தம் ஜமீலா, நீ அழகிய முறையில் அவரை திருப்பி அனுப்புங்க. ஒன்றோ ஏதாவது இருக்கிறத கொடுத்து அனுப்புங்க, அப்படி இல்லையா அழகிய வார்த்தையே சொல்லி அனுப்புங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று அழகிய வார்த்தையை சொல்லி நீங்கள் அனுப்பி வையுங்கள். லா தஸ் அடுத்த கருத்து, லா தஸ்ஜுர்ஹு வலாக்கின் தஃபத்தல அலைஹி பிஷை அவ் ருத்தஹு பிகவ்லின் ஜமீல், அவர்களை அச்சுறுத்தாதீங்க, அடத்தாதீர்கள், எதையாவது கொடுத்து அனுப்புங்கள் அல்லது அழகிய வார்த்தைகளின் மூலம் அவர்களை திருப்பி அனுப்பி வைங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பி வைங்க. கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை அல்லது கொடுக்கிறதுக்கு வசதி இல்லை என்றால். அடுத்த சில ஹதீஸ்கள் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்றாங்க, லா யம்னு அஹதுக்கும் அஸ்ஸாயில அன் யுஅதியஹு இதா ஸஅல் வலவ் ரஆஹு ஃபி யதிஹி குல்பைன் மின் ஸஹப். யாராவது உங்கள்கிட்ட யாசகம் கேட்டு வந்தால் தடுக்காதீங்க. கேட்க வானம் என்று தடுக்கவும் வானம், ஏதாவது கேட்டால் கொடுக்காமல் தடுக்கவும் வானம், தடுத்துக் கொள்ளவும் வானம், கொடுங்க. அவருடைய கையில தங்க காப்புகள் ரெண்டு இருந்தாலும் சரி, ஒருத்தர் வாரா கையில நல்ல ரெண்டு தங்க காப்பு போட போட்டிருக்கிறார். ஆண்களுக்கு தங்க காப்பு போடக்கூடாது, ஆண்கள் யாராவது தங்க காப்பு போட்டு வந்தால் முதலாவது அவங்களை தடுக்கும். அது வேறொரு பாபுல சேர்ந்தது, நஹியானில் முன்கர், தீமையை தடுக்கிறது, இது ஹராம் என்று அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெண் வாரா கையில ரெண்டு தங்க காப்பு, நல்ல வசதி உள்ளவ மாதிரி தெரியுது, அப்படி பார்த்தாலும் யாசகம் என்று கேட்டு வந்துட்டா கொடுங்க. நல்லா இவ தீக்குதானே என்று நீங்க அவரை கணக்கு பார்க்க போவாதீங்க. நல்லா உடுத்திக்கிறா, நல்ல தங்கம் எல்லாம் போட்டிக்கிறா, இவ இதை கேட்கணும், நீங்க இதை கேட்டு வரணும், அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. யாசகனாக கேட்டு வந்தால் கொடுத்து விடுங்கள். அவர்களுடைய கைகளில் நீங்கள் தங்க காப்பை பார்த்து ரெண்டு தங்க காப்புகளை பார்த்தாலும் சரி. காபிர்களாக இருந்தாலும் சரி கேட்டால் அவர்களுக்கு சாயில் என்றதில் எல்லாரும் அடங்கும். முஸ்லீம்கள், காபிர்கள் எல்லாரும், முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாரும் அடங்கும். அடுத்தது, ருத்து ஸாயில பிபதலின் யசீர் அவ் ரத்தின் ஜமீல், உங்கள்கிட்ட கேட்டு வருகிறவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து நீங்கள் அவர்களை அனுப்பி வையுங்கள், அல்லது மிக அழகிய முறையில் அவர்களுடன் பேசி அவர்களை அனுப்பி வையுங்கள். காரணம், இன்னஹு யாதீகும் மன் லைஸ மினல் இன்ஸி வலா மினல் ஜின் யம்துரு கைஃப சனீஅகும் ஃபீமா ஹவ்வரகுமுல்லாஹ். சில நேரங்களில் சாயிர்களுடைய தோற்றத்தில் கேட்டு வருவார்கள் இந்த இடத்துல, ஆனால் அவர்கள் மனிதர்களாகவும் இருக்க மாட்டார்கள், ஜின்களாகவும் இருக்க மாட்டார்கள், அப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்திலே வருவார்கள். அது எதற்காக என்றால் சோதிக்கிறதற்கா. பயந்தூர் கைப்ப சனியாவுக்கும் பீமா கவ்வளக்கும் உள்ளா, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற செல்வத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க என்றதை பார்க்கிறதற்காக வேண்டி அவர்கள் வருகிறார்கள். ஆகவே அவர்களோட கடினமாக நடந்து அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு நிராகரித்தவர்களாக ஆகிடக்கூடாது. புகாரியிலே வந்து ரிவாயத் வந்திருக்கிறது, நாங்களும் பல தடவைகள் அதை கேட்டிருப்போம். சஹிஹான ரிவாயத், அதாவது ஒருவர் தட்டை தலையுடைய ரூபத்தில் வந்து பிச்சை கேட்டது, குஷ்டரோகியாக வந்து பிச்சை கேட்டது, இவர்கள் கொடுக்காம மறுத்தது. பிறகு பார்த்தா அந்த சம்பவத்தில் கடைசியில் என்னென்ன வந்ததெல்லாம் மலக்குமார்கள். இவர்கள் பெருமை பேசினாங்க, இது என்னுடைய சொத்து, நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது, நான் எப்படி உனக்கு தரையிலும் என்று கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீ இருந்தது மாதிரியே போ என்று சொல்லி கடைசியாக அவர்களுடைய செல்வம் எல்லாம் அளிக்கப்பட்ட சம்பவம் இருக்குது. அது வெறும் கட்டுக்கதையே அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, சஹிஹான ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது, வந்தது மலக்குமார்கள். ஆகவே சில நேரங்களில் எங்களுக்கு வரக்கூடியவர்கள் எங்களுக்கு ஒரு சோதனையாகவும் இருக்கலாம். ஆகவே முறையாக நடந்து கொள்ளுங்கள், குடும்பவையாவது அப்படி இல்லை முறையாக பேசி அவர்களை திருப்பி அனுப்புங்க. அந்த நேரத்தில் கஷ்டமான கஷ்டம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளையோ அல்லாஹ்வுடைய ஞாமத்துக்களை நிராகரிக்கக்கூடிய வார்த்தைகளையோ பாவிக்கக்கூடாது. ஆ
இது ஃபிக்ஹோட சம்பந்தப்பட்டது உண்டு, அதாவது மசாலாக்களோட சம்பந்தப்பட்டது. பாவங்களுக்காக வேண்டி யாராவது பணம் கேட்கிறாங்கன்னு சொன்னான், பாவங்கள் செய்யறதுக்காக. அதாவது எங்களுக்கு தெரியும், சிலர் பொதுவாகவே மதுபான பழக்கம் உள்ளவர்கள், கொடுத்தா கொண்டு போய் போத்தல் தான் வாங்குவார். அப்படி பாவத்துக்காக வேண்டி வந்து கேட்கிறாங்க, அல்லது ஷிர்க்குடைய காரியங்களுக்காக வந்து பணம் கேட்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நேரத்தில் அதற்காக பணம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. சில விஷயங்கள் இருக்குது, அந்நியர்கள் தான் வந்து கேட்கிறாங்க, ஆனால் அது ஷிர்க்குக்காக வேண்டி கேட்கப்படுறது இல்லை, ஆகுமாக்கப்பட்ட ஒன்றுக்காக வேண்டி கேட்கப்படுகிறது. உதாரணமாக அன்னதானங்கள் கொடுக்கறதுக்காக, தானங்கள் கொடுக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் பணம் கேட்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர்களுக்கு தாராளமாக பணம் கொடுக்கலாம். உயிருள்ள எந்த ஜீவனுக்கு நீங்க சாப்பாடு தண்ணீர் கொடுத்தாலும் அதுல உங்களுக்கு நன்மை இருக்கிறது. தாராளமாக சாப்பாடு கொடுப்புகளுக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய அந்த பணங்களுக்கு நன்மை கிடைக்கும், அனுமதி இருக்கிறது, தாராளமாக கொடுக்கலாம். இன்னும் சில நேரங்களில் வந்து கேட்பார்கள், இவர்கள் கேட்கிற இந்த பணத்தை கொண்டு போய் சாப்பாட்டு செலவழிப்பாங்களா, அல்லது இதல்லாத ஷிர்கோட சம்பந்தப்பட்ட வேறொன்றுக்கு செலவழிப்பாங்களா என்று முடிவு செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை, மூடலான நிலை அந்த இடத்துல இருந்தால், இந்த இடத்துல சில உலமாக்கள் ஒரு முறை என்று சொல்றாங்க, நீங்க பாருங்க முதல்ல அது கொடுக்கவே வேணும் என்ற நிர்பந்தம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா. ஒன்று கொடுக்காம இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான முன்பின்னும் வரமாட்டாது என்றிருந்தால் கொடுக்காம இயக்கத்துக்கு முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லை கொடுக்கல என்றால் சில அதாவது கூடாத எதிர்பார்ப்புகள், அதாவது நடக்கக்கூடாதவைகள் நடந்து விடுமோ, ஒரு நிர்பந்தமான நிலை எங்கட பஜார் இந்த நிலையில இருக்குது, இப்படியான நிர்பந்தமாக நீங்க கொடுக்க வேண்டி வருகிறது என்று சொன்னா, இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்க கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க, இந்த சல்லையை கொண்டு போய் நீங்க அன்னதானத்தில் நீங்க செலவழிங்க, நீங்க சாப்பாடு கொடுப்பீங்க தானே அதுல இந்த சல்லையை சேர்த்துக் கொள்ளுங்க, நீங்க ட்ரிங்க் கொடுக்க போறீங்க தானே அதுல இந்த சல்லையை சேர்த்துக் கொள்ளுங்க என்று ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க கொடுங்க. இது உங்களோட, அது உங்களோட வார்த்தையாக இருக்கட்டும், உங்களோட நீயத்தும் அதுதான், பிறகு அவன் அதை பாதுகாக்க அவனுக்கு கட்டாயம். நீங்க எதுக்காக காசை கொடுத்தீங்களோ அங்கதான் அவன் செலவழிக்கணும், அவன் பாதுகாக்கலன்னு சொன்னா நீங்க குற்றவாளியாக மாட்டீங்க. அடுத்தது, இவர்கள் தன்னுடைய தேவைக்காக வேண்டி கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் பார்த்தோம், யாரு என்னது வசாயில கொண்டு இங்க கேட்கிறவன் என்றா, இதை கொண்டு என்ன நோக்கம், குடும்ப சுமை அல்லது அது போன்ற கஷ்டங்கள், தன்னுடைய செலவுக்கு ஏற்ற வருமானம் இல்லை, இந்த நிலையில கேட்கிறவர்கள் தான் இங்க நோக்கம், அந்த நிலையில உங்கள்ட்ட கேட்டு வருகிறவர்கள். இன்னொருத்தருக்காக வேண்டி கேட்கிறவர் அல்ல, இன்னொருத்தருக்காக வேண்டி கேட்டு வர நேரத்தில் அவர் சாயில் அல்ல, அவருக்கு வேற பேர்கள் இருக்கிறது, அந்த சட்டத்துக்கு அது வேற பார்வையில் அவர்கள் பார்க்கப்படும். இன்னொரு ஆளுக்காக வேண்டி கேட்டு வராங்க, அல்ல இன்னொரு நிறுவனத்துக்காக வேண்டி கேட்டு வருகிறவர்கள். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு நல்ல கருத்தை சொல்றாங்க, அதாவது சில நேரங்களில் சில விஷயங்கள் மனசுக்கு பாரமானதாக திருப்தி இல்லாததாக இருக்கும், ஆனால் உண்மையில் அதில் எங்களோட லாபம் மறைஞ்சிருக்கும். இப்படியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை நாங்கள் எப்படி பார்க்கணும் என்றதற்கு ஒரு நல்ல முறையை சொல்லித்தாராங்க. நியமல் ஆப்தா சுவார், யாசகம் கேட்டு வாரவர்கள் மனிதர்களிலேயே மிக சிறந்தவர்கள். அதாவது உங்கள்கிட்ட கேட்டு வந்தால் நீங்கள் இப்படி தான் நான் உங்களை பார்க்கணும், நல்ல மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன் இவங்க தான் நல்ல சிறந்தவர்கள் என்றால், இவங்க எங்கட சாமான்களை எங்கட பொருட்களை ஆகிரத்துக்கு சுமந்து செல்கிறார்கள். நீங்க துனியா லீக்கிற பொருள் உங்களோட பணத்தை ஆகிரத்துக்கு கொண்டு வரணும் என்று விரும்பினா நீங்க கபூர்ல கொண்டு போனாலும் கொண்டு போயலாம், அது மண்ணோட பேத்திரும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, இந்த யாசகான கையில கொடுத்துருங்க. நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் போகுது ஆகிரத்துக்கு, சொர்க்கத்துக்கு போகுது, சொர்க்கத்துக்கு போனா அது கிடைக்கும். 1000 ரூபாய் கொடுக்கணும், ஆகிரத்துக்கு 1000 ரூபாய் அனுப்பணும், டிபாசிட் பண்ணணும் என்று நீங்க விரும்பினா இங்க டிபாசிட் பண்ணுங்க, இவர்கிட்ட கையில வச்சிருங்க. இவர்கள் நல்ல அடியார்கள் இல்லையா, மனிதர்களிலேயே சிறந்தவர்கள். இந்த இந்த கண்ணோட அவர்களை பாருங்க, யாராவது கேட்டு வாராங்க, கேட்டு வாரன்னு வரக்குள்ள யாசகன் வரக்குள்ள எங்களோட மனசுல வாரது என்னண்டா, கற்பனையில வாரது, இந்த
கலவ தட்டி அல்லது பெல் அடிச்சு கேட்கிற இந்த யாசகர் இவங்க மட்டுமில்ல. பொதுவா சாயில் என்று சொல்றது கேட்கிறவர். இவர்கள் சில நேரங்கள் எங்களை நண்பர்களாக இருக்கலாம், சில கட்டங்கள் ஒரு தேவைக்காக வேண்டி எங்களை நாடுறாங்க. அவங்க எல்லாரும் சாயல்கள் தான். தேவைக்காக வேண்டி சொல்ற எங்கள்ட்ட சில தேவைகளை கௌரவமாக சொல்லுவாங்க. சில நேரங்கள் இதை முடிச்சுட்டாங்களே என்று அவரும் கேட்கிறவர் தான், நிர்பந்தமாக கேட்கிறார். அவங்கள்ட்ட நீங்க அவங்கள பாருங்க, நல்ல மனிதர் இவர், என்னுடைய கயிறுக்காக இவர் வந்திருக்கிறார். நான் ஆகரத்துக்கு நான் இப்ப எவ்வளவு அனுப்ப நினைக்கிறேனோ இவன் கையில வச்சிட்டா அது ஆகரத்துக்கு போயிடும். அடுத்தது சொல்றாங்க இப்ராஹிம் நஹை ரஹிமஹுல்லா அவர்கள், அவர்களும் இதே மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. அஸ்ஸாயில் பரீதுனா இலல் ஆகரா, கேட்டு வருகிறவர்கள் போஸ்ட்மேன், எங்கட போஸ்ட்மேன் அவர், எங்களுடைய தபாக்காரர். எதற்கு என்றால் நாங்க கொடுக்கிற தந்திகளையும் அணியோடதையும் எடுத்துட்டு ஆகரத்துக்கு போவார். யஜீஉ இலா பாபி அஹதிக்கும் ஃபயகூல் ஹல் தபஅதூன இலா அஹ்லீக்கும் பிஷை. இந்த போஸ்ட்மேன், இந்த தபாக்காரர் உங்களுடைய வாசலுக்கு வந்து தட்டி கேட்கிறார், ஏதாவது கொண்டு போறதுக்கு இருக்கிறா, ஆகரத்துக்கு உங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது அனுப்புறதுக்கு நீங்க இருந்தா தாங்க என்று கேட்கிற போஸ்ட்மேன் தான் இவர். இவரை போய் நீங்க ஏன் கோவிச்சு கொள்றீங்க? இவட கையில கொடுக்க தவறினா நீங்க தானே அதை எடுத்துட்டு போகணும் போஸ்ட் ஆபீஸுக்கு. எந்த கஷ்டமும் இல்லாம வீட்டு வாசலுக்கே வந்து நீங்க அனுப்புறவைகளை தாங்க, நான் கொண்டு போறேன் என்று கேட்டுக்கொண்டுதான் இவர்கள் வருகிறார்கள். அதனால என்ன சரி அனுப்புறதற்கு இருந்தா நீங்க அவங்களோட கையில கொடுத்துருங்க. இவர்களை எப்படி பார்க்கணும், இவர்களை மனசுக்கு பாரமாக பார்க்க கூடாது, இவர்களை எப்படி பார்க்கணும் என்றத அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லா சாமான்களுடைய விலைகளும் கூடி இருக்குது. அதனால வீடுகளுக்கு வரக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையும் கூடணும். எல்லா சாமானும் விலை கூடிதானே இருக்குது. ஆனா ஒரு கவலைப்பட நிலை என்னன்னா, சாமான் எவ்வளவு விலை கூடினாலும் எங்கடா அந்த பழைய காலத்து கணக்கு கூடுதில்லை, இன்னும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் தேடுறது. அது இல்லன்னா நாங்க சொல்றது மாத்தின இல்லை, மாத்தினது இல்லைன்றது. அதையே நாங்க 10 ரூபாயாக ஆக்கக்கூடாது, அதையே 20 ரூபாயாக ஆக்கக்கூடாது. இதுக்கு சாதாரணமா அதாவது அந்நிய சமூகத்துல வழக்கு கொண்டு இருக்கிறது. பஸ்ல வந்து கேட்கிறாங்க, அந்த நேரங்களில் ஸ்கூல் போற பிள்ளைகள் கூட 10 ரூபாய் 20 ரூபான்னு தூக்கி கொடுக்கிறான். எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வசதிகளை தந்திருக்கிறான், இப்பயும் நாங்க அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். மௌலானா சயீத் அஹமத் கான் அவர்கள் பெரிய ஒரு கொடையாளி, சமீப காலத்துல தான் மௌத்தாங்க. சிலோனுக்கும் 2-3 தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், பெரிய ஒரு கொடையாளி. எந்த அளவு கொடையாளின், அவங்களோட இருந்த ஒருவர் சொன்னார், ஒரு பயணத்தில் இருக்கிற நேரத்தில் இந்தியாவில் ட்ரெயின்ல பயணம் போனார்கள். ட்ரெயின்ல போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த அதாவது ட்ரிங்க் பாட்டில் வியாபாரி வந்தார். மௌலானா சொன்னாங்களாம், பொட்டில் இருக்கிற எல்லாரும் போது அவட கணக்கில் அந்த பெட்டியில இருந்து அவ்வளவு பேருக்கும் கொடுக்க சொன்னார்கள். பிறகு அவங்க காசை கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தை மூலம் உஸ்மான் வந்திருந்தார்கள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். இங்க அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு நடந்த உண்டு. நான் மௌலானாவோட நான் வாகனத்துல போய் கொண்டிருந்தேன். அப்ப இடையில சிக்னல்ல நிப்பாட்டின நேரத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டான். நான் என்னுடைய கையில் இருந்த ஒரு தொகை எடுத்து நான் கொடுத்தேன். மௌலானா கேட்டாங்க, எவ்வளவு கொடுத்தீங்க? நான் சொன்னேன், இவ்வளவு நான் கொடுத்தேன் என்று. நாங்க அவர்கிட்ட சாப்பாட்டுக்கு போதுமா அது என்று கேட்டான். அவர்கிட்ட சாப்பாட்டுக்கு போதுமா? நான் சொன்னேன், போதாது, மற்றவங்கள்ட்ட கேட்கிறார் தானே, அவரு கிடைச்சிடும். இல்ல, நீ உங்கள்கிட்ட கேட்டு வந்தா சாப்பாட்டுக்கு நீங்க போதுமா அதை கொடுத்தீங்களா? இல்ல, அவங்க பெரிய ஒரு தொகையை சொன்னாங்க, ஞாபகம் இல்லை எவ்வளவுன்னு சொல்லி பெரிய ஒரு தொகையை தூக்கி கொடுத்துட்டாங்க, இதை கொடுங்கன்னு சொல்லி. கொடுக்கிறவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளும் அது வீணா போறதில்லை, திரும்பவும் அது கட்டாயமாக கிடைச்சிதான் ஆகும். அன்ஃபித் யுன்ஃபத்தாலை, நீ செலவழி உண்மையில் செலவழிக்கப்படும், அல்லாஹு தஆலா அதை கட்டாயமாக திருப்பி தருவான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசி ஆயம் ஃபாம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித், மூணாவது புத்திமதி அல்லாஹ் சொல்றான், உம்முடைய ரப்பின் அருட்கொடைகளை பற்றி நீங்கள் அறிவிப்பீராக. உங்களுக்கு அல்லாஹ் நிறைய நியமத்துக்களை தந்திருக்கிறான், அதை நீங்க சொல்லுங்க.
காரணம் தஹத்துல அப்தி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லக்கூடிய கருத்து, தஹத்துல அப்தி பினிஅமில்லாஹி அலைஹி ஷுக்ருன் லஹா, ஒரு மனிதர் அல்லாஹ் தனக்கு தந்திருக்கிற நியமத்துக்களை பற்றி வெளியில சொல்றது என்று அதனுடைய சுக்குர், அது நன்றி. அது அல்லாஹ் தந்தது எல்லாத்தையும் எடுக்கிறது, ஒன்றும் சொல்றதில்லை, வெளிப்படுத்துறதில்லை, இது அதுக்குரிய நன்றி அல்ல. உங்களுக்கு அல்லாஹ் நிறைய தாரான் என்ற சொல்லுங்க, நாங்கள் நேர்மாற்றமாக இருக்கிறோம், தராதவைகளை சொல்றோம், எனக்கு அது இல்லை இது இல்லை. ஒரு நோய் வந்து தலைவலி வந்து வந்துட்டா, சின்ன ஒரு நோய் வந்து வந்துட்டா, டாக்டரோட உங்களுக்கு இன்னும் சீனி இருக்குதுன்னு சொல்லிட்டா முழு ஊர்லையும் சொல்றோம், காண்றவங்க எல்லாத்தையும் சொல்றோம். உலகால நீங்க ஆரோக்கியமாக இருந்திருக்கிறீர்களே, அதை சொன்னீங்களா நீங்க யாத்தையாவது? 40-50 வருஷம் நீங்க ஆரோக்கியமாக எந்த நோயும் இல்லாமல் இருந்தீர்கள், அதை யாத்தையும் நீங்க சொல்றதில்லை. ஆனா ஒரு நோயை அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறான் சோதனைக்கு, அதை மட்டும் சொல்றீங்க, இது நன்றியா? அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், நீங்க ஒன்றும் தெரியாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அறிவை தந்தான், உங்களுக்கு எந்த பதவியும் இல்லாமல் இருந்ததோ அல்லாஹ் உங்களுக்கு உயர்வை தந்தான், இதை சொல்லுங்க. இவ்வாறு சொல்றது அதற்குரிய நன்றி. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துக்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கிடைக்கிற எல்லாத்தையும் சொல்றது தான் செய்யற நலவுகள், தனக்கு அல்லாஹ் தந்திருக்க நியமத்துக்கள் இதை பற்றி சொல்றது தானா? இது சம்பந்தமாக உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்தை இங்க பதிவு செஞ்சிருக்கிறோம். அதாவது அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அதை பத்தி வெளியில சொல்றது, இது மார்க்கத்தில் தடை ஒன்றும் இல்லை, ஜாய் தாராளமாக அதை சொல்லலாம். அல்லாஹ் எனக்கு இப்படி தந்திக்கிறான், எனக்கு வாழ்க்கையிலேயே இந்த நோய் வந்ததில்லை, எனக்கு தலைவலி வந்ததில்லை, காய்ச்சல் வந்ததில்லை, அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டமும் இல்லாமல் இப்படி வருமானம் தந்திருக்கிறான், என்னுடைய மனைவியை அல்லாஹ் இப்படி ஆக்கி தந்திருக்கிறான், குழந்தைகள் இப்படி இருக்கிறார்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள், இதை வெளியில சொல்லலாமா கூடாதா என்று கேட்டா சொல்றது ஜாய், சொல்றது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில கட்டங்கள்ல, ரெண்டு கட்டங்கள்ல இதை சொல்றது வரவேற்கத்தக்கது. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்தை நீங்க சொல்றது வரவேற்கத்தக்கது. அதுல முதலாவது கட்டம் என்னண்டால், உங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் இருக்கிறார், இவரிடத்துல நான் எனக்கு அல்லாஹ் கிடைச்சிருக்கிற நியமத்தை, எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பாக்கியத்தை சொன்னா இவர் என்ன பின்பற்றுவார் என்று தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அவருக்கு அந்த பாக்கியத்தை நியமத்தை சொல்லுங்க. உதாரணமாக நான் ஒருவர் எனக்கு அல்லாஹ் இந்த நியமத்தை தந்திருக்கிறான், அதற்கு காரணம் இதுதான், நான் இந்த எத்தீம்களுக்கு நான் செலவழிச்சு கொண்டிருக்கிறேன், அதனால இந்த வரக்கத்தை அல்லாஹால எனக்கு நிறைய தந்திருக்கிறான். ஒருத்தர் கண்டுகொண்டிருக்கிறார், ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் வாழ்க்கையிலே பார்க்கிறார், எத்தீம்களுக்கு நான் செலவழிக்கிறேன், அதனால அல்லாஹ் எனக்கு நிறைய வசதி வாய்ப்புகளையும் வருமானங்களையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான், வரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இவர் அதை கண்கூடாக பார்க்கிறார், இவர் நினைக்கிறார் இந்த நண்பரிடத்துல இந்த செய்தியை சொன்னால் இவரும் என்ன பின்பற்றுவார், இவருக்கு அந்த வசதி இருக்கிறது, அந்த மனசும் இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்தை நீங்க சொல்றது வரவேற்கத்தக்கது, விரும்பத்தக்கது, முஸ்தஹப்பு. இரண்டாவது கட்டம் என்னான்னா, ஒருவருக்கு அல்லாஹ் நியமத்துகளை செஞ்சிருக்கிறான், அவர் விரும்புகிறார் நான் என்னுடைய நாவால அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த புகழை பரப்பணும், எனக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற நியமத்தை நான் சொல்லி சொல்லி, இந்த நியமம் அவ்வளவு பெரிய ஒரு நியமம், எனக்கு இவ்வளவு பயங்கரமான ஒரு நோயில நான் இருந்தேன், பலரும் கைவிட்டார்கள், பலரும் பார்த்தாங்க சுகம் கிடைக்க மாட்டாது என்று சொன்னார்கள், இப்ப சுகம் கிடைச்சிருச்சு, அல்லாஹ் எனக்கு நான் செஞ்ச ஒரு அமல் அல்லது நான் கேட்ட துவாவினால அல்லாஹ் எனக்கு சுகத்தை தந்தான், இவர் நினைக்கிறார் இதுக்கு நான் நன்றி செலுத்துறேன்டா, சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர்ட்ட சொல்லி போதாது, எல்லாத்தையும் நான் சொல்லணும் என்று நினைக்கிறார். இவருடைய நீயத்து அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற இந்த நியமத்துக்கு நான் சொல்ற நன்றியை எல்லாருக்கும் கேட்க சொல்லணும், இதை நான் பரத்தணும் நினைக்கிறார். இப்படிப்பட்ட நிலை இருந்தால் இவருக்கும் அதை வெளியில சொல்றது வரவேற்கத்தக்கது, விரும்பத்தக்கது. அதே நேரத்தில் தனக்கு கிடைச்சிருக்கிற நியமத்துக்களை வெளியில சொல்றதன் மூலம் தனக்கு பெருமை வரும், தற்பெருமை வந்துடும், நான் பித்னாவுக்குள்ளாகிடுவேன், என எல்லாரும் உயர்த்த ஆரம்பிச்சா எனக்கு அதை தாங்கி பிடிக்கக்கூடிய நிலை இல்லை, நான் எனக்கு அந்த புகழும் பொழுது என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவன் அல்ல, நான் தவறான வழியில போயிடுவேன் என்றது
ஒருவருடைய நிலையாக அவருக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த நேரத்தில் வெளியில சொல்லாம மறைச்சி கொள்றது ஏற்றமானது. அப்படியான நிலை யாருக்காவது இருந்தால் ஹசன் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் நாங்கள் இங்கே எழுதியிருக்கிறோம். அவங்க சொல்றாங்க, இதா அமில் தஹைரன் ஃபஹத்திஸ் பிஹி இஹ்வானக் லியஹ்தது பிக். ஏதாவது வாழ்க்கையில ஏதாவது நல்ல காரியங்களை செஞ்சா உங்களோட கூட்டாளிமாருக்கு சொல்லுங்க, நான் இப்படி செஞ்சேன். காரணம், அவர்கள் உங்களை பின்பற்றட்டும். கூட்டாளிமார் பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க, நான் இப்படி நான் இந்த பாவத்திலிருந்து நான் தவிந்து கொள்கிறேன். நீங்க செய்யக்கூடிய ஒரு அமல் இது. நான் கெட்ட பார்வையை பார்ப்பதில்லை, நான் வாழ்நாளில் இதுவரைக்கும் ஒரு படம் பார்த்ததில்லை. உங்களோட கூட்டாளிமா அதை சொல்லுங்க, நீங்க நல்ல ஹைரான நல்ல அமலை செஞ்சிருக்கிறீங்க. நான் என்னுடைய வாப்பாவுக்கு இதுவரைக்கும் ஒரு தடவையாவது கோபமாக பேசியதில்லை. ஒரு தடவையாவது நான் என்னுடைய வீட்டில் இந்த மனைவி விட்ட சாப்பாடு ருசி இல்லை, உப்பு குறைவாக இருக்கிறது என்று கூட நான் சொல்லி இல்லை. நீங்க நல்ல ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, உங்களோட கூட்டாளிமாட்ட சொல்லுங்க. ஏனென்றால் அவர்கள் உங்களை பின்பற்றட்டும். எப்பொழுதாவது வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் நீங்கள் அதை உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களை பின்பற்றுவதற்காக. அதைத்தான் நாங்கள் இந்த கடைசியாக சொன்னோம், ஃபித்னாவுடைய பயம் இருந்தால். சில நேரங்களில் ஒரு ஹதீஸ்ல கூட வந்திருக்குது, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற ஞாபகத்தை நீங்கள் மறைத்து அனுசரிவுங்கள். ஏனென்றால் ஞாமத்து கிடைச்சிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் பொறாமைப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சில விஷயங்களை வெளியில காட்டினால் மக்களுடைய பொறாமைதான் எங்களுக்கு கிடைக்கும். இப்படியான நிலை இருந்தால் நீங்க அதை மறைங்க, அதை மறைச்சு அனுபவிங்க. எங்களுக்கு அனுபவிக்க தெரியாது, கொண்டாட தெரியாத ஆட்கள் நாங்கள். சில நேரங்களில் வாழ்நாள் பூராவும் மறைச்சவைகளை ஒரே ஒரு கல்யாணத்தில் எல்லாத்தையும் காட்டிடுவோம், எங்களுக்கு இவ்வளவு இருக்கிறது. கடைசியாக மக்களுடைய பொறாமைக்கு அவருடைய இவருடைய பொறாமைக்கு நாங்கள் உள்ளாகிறோம். சில விஷயங்கள் சில எங்களுக்கு சில தொடர்புகள் உண்டாகி இருக்கலாம், மக்கள் தெரிஞ்சு கொண்டால் அதை பொறாமைப்படுவார்கள். சில சூழ்ச்சி செய்யக்கூடிய இடம்பாடு இருக்கிறது, சில திருமணங்கள் இருக்கிறது. இப்படி பலவிலையும் கண்ணூர் படுறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில ஆட்கள் சில குறிப்பிட்ட நபர்கள் சில ஊர்களில் பிரபல்யமாகவே இருப்பாங்க. இவங்க கண்டால் அது கண்ணூர் தான், அதில் சந்தேகம் இல்லை. சில கண்கள் அப்படிப்பட்ட கண்கள் இருக்கிறது, அவர்களை மக்கள் அடையாளம் கண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னாலேயும் மறைக்கலாம். அதாவது வேறு சில காரணங்களுக்காக வேண்டி வரக்கூடிய தடை இல்லாட்டி பொதுவான சட்டமே தான் சொல்றது ஜாய். இப்படியான சித்னாவுக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் சோதனைக்குள்ளாகக்கூடிய இடம்பாடுகள் இருக்கிற நேரங்களில் மறைக்கிறது சிறந்தது. அடுத்த கருத்து, ரஜுல் முஃமின் யஅமலு அமலன் சாலிஹன் ஃபயுக்பிரு பிஹி அஹ்ல பைத்தி அம்மா பினாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸுக்கு. சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் இது. அதாவது ஒரு மூமியான ஈமானுள்ள ஒரு மனிதன் ஒரு சாலிஹான அமல் செய்தால் அதை தன்னுடைய குடும்பத்தினருக்கு சொல்லுவான், சொல்ல வேண்டும். அதைத்தான் அம்மா பினாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்தால் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களோட குறிப்பா உங்களோட மனைவி பிள்ளையத்த நீங்க சொல்லுங்க. அதைத்தான் அம்மா பினாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற ஒரு ஞாபகத்தை நீங்கள் அதை மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்க அதை சொல்லுங்க என்றதான் இது கருத்தம் என்றதும் ஒரு கருத்து இந்த ஆயத்துக்கு. மறைச்சி செய்கிற சதக்காவுக்கு சிறப்பு கூட, அதுக்கான ஹதீஸல் தனியாக வந்திருக்குது. நாங்க இங்க என்ன சொன்னோம்டா, அம்மா பினாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்று வந்திருக்குது. இப்ப ஜாயிதா இல்லையா உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஞாபகத்துல நீங்க சொல்றது ஜாயிதா இல்லையா? சொல்றது ஜாய். ரெண்டு கட்டங்கள்ல சொன்னோம் விரும்பத்தக்க வேண்டும். அது எப்பண்டா உங்களை ஒருத்தர் பின்பற்ற போறாங்க. நாங்க செஞ்ச அமல்களை
வெளியில சொல்ற சொல்லாமல் இருக்கிறது மட்டுமல்ல இஹ்லாஸ், வெளியில சொல்லாமல் இருக்கிறதல்ல இஹ்லாஸ். நீங்க வெளியில சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீங்க செய்யற ஒரு அமலின் மூலம் வேறொன்று நீங்க எதிர்பார்க்க கூடாது, அதுதான் இஹ்லாஸ். நான் ஒரு அமலை செஞ்சு போட்டு நான் யார்த்தையுமே சொல்லல, இதான் என்னுடைய அமல்ல எனக்கு பெரிய இஹ்லாஸ் இருந்தது என்றதற்கு இது அடையாளம் அல்ல. நான் யார்த்தையும் சொல்லல, ஆனா எனக்கு இதுல பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்றால் நான் எனக்கு இஹ்லாஸ் இல்லை. நான் சொல்றேனா இல்லையா என்றதல்ல பெருசு, நீங்க அந்த அமலை கொண்டு வேறொன்று நாடுறீங்களா இல்லையா அதைத்தான் பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை, வேற ஒன்று நாடல்ல அவங்க, அவங்க இஹ்லாஸோடு தான் இருக்கிறார்கள். சொல்றதன் மூலம் அல்லது சொல்லாமலே இருந்து வேறொன்றை நாடுவார் என்று இருந்தால் அவருக்கு அவருடைய அமல்ல இஹ்லாஸ் கிடையாது. சில அந்த அதாவது அது வந்து சதக்காவுடைய சதக்காவுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள் ஒன்றுதான் நோய் சுகமாகும் என்றது. அது வந்து இஹ்லாஸுக்கு மாத்தமான ஒரு நோக்கம் அல்ல அந்த இடத்துல. அதாவது இந்த சதக்காவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதியை அடைய வேணும் என்பதற்காக வேண்டிய ஒரு சதக்கா செய்கிறார். அது அல்லாவே தந்த வாக்குறுதி, அது ஷரியத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிற வாக்குறுதி, அதை நீயத்தாக வைத்து கொண்ட செய்கிறதுனால அது இஹ்லாஸுக்கு மாத்தமாக அமையமாட்டோம். ஒரு நோயை பட்டிருக்கிறது, இப்ப ரெண்டு ரக்கா தொழுது இதுவா கேட்கிறார், தொழுகை நோய்க்காக தொழுகையா? தொழுகை அல்லாவுக்காகத்தான், ஆனா அந்த தொழுகைக்கு வாக்குறுதிகள் ஒன்றுதான், கஷ்டம் வரும்பொழுது அல்லாட்ட நீங்க உதவி பெற்றுக் கொள்ளுங்க தொழுகை மூலமா, அந்த உதவி எடுக்கிறதுக்காக வேண்டி நீங்க தொழுகிறீங்க, அதை பத்தி பிரச்சனை எதுவும் இல்லை. மூன்றாவது ஒன்று எதிர்பார்க்கிறது என்று சொன்னா மக்களுடைய புகழ், குறிப்பாக மக்களுடைய பாராட்டு, இது மாதிரியானவைகளை எதிர்பார்க்கிறது, அல்லது மக்களுக்கு மத்திய கணக்கு என்பது அந்தஸ்து எதிர்பார்க்கிறது, இது போன்ற கூடாதவைகளை எதிர்பார்க்கிறத குறிக்கும். அப்படி எதிர்பார்க்கும் பொழுதுதான் அது இஹ்லாஸ் இல்லாத அமலாக போகிறது. ஹைர் சூரா துஹா சம்பந்தமாக இது ஒரு சுருக்கமான தஃப்ஸீர் தான் இங்க செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே நிறைய கருத்துக்கள் உலமாக்கள் சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள். வாசிக்க இந்த படித்த விஷயங்களை திரும்ப திரும்ப மீட்டி பார்த்துக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சூறாக்கள் ஒவ்வொன்றாக தஃப்ஸீர்கள் வழங்கப்படும். நாங்கள் இதில் கலந்து கொள்றதோடு எங்களுக்கு தெரிஞ்ச சில நபர்கள் இருப்பாங்க, இல்முள்ள ஆர்வம் உள்ளவர்கள், குர்ஆன் படிக்கணும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள், அவர்களையும் ஞாபகப்படுத்தி இந்த வகுப்புகள் உட்கார வைங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இணைத்து விடக்கூடியவர்கள் எங்களை விடவும் சிறந்தவர்களாக இருக்கலாம், சில வேளை எங்களை விடவும் அவர்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக மாறலாம். அவர்களுடைய வாழ்நாளில் பெரிய ஹைர்கள் உண்டாகிறதுக்கு இங்கே சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் காரணமாக அமையலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யுங்க. என்னுடைய முயற்சியால் ஒரு சிலராவது இங்கே வந்து கலந்து பயன்பெற வேண்டும் என்றதற்கா. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அமலுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.